ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போறோம்னா இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வெளியே வந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போறாங்க, இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ பள்ளி மாணவர்களுக்குலாம் இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. நம்ம மத்திய அரசு 4 முதல் 5 கிளாஸுக்கு மட்டும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண அனுமதி கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த லாக்டவுன் 4.0 ரிலாக்ஸேஷனில் ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ண அனுமதி கொடுத்தாங்க. 5 கிளாஸுக்கு மட்டும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண சொன்னாங்க. அதன்படி 9th-12th மாணவர்கள்லாம் ஸ்கூலுக்கு வரலாம் சொல்லியிருக்காங்க. அனைத்து மாணவிகளும் ஸ்கூல்ஸ் திறக்க கட்டாயமிலேயே சொல்லியிருந்தாங்க. இது குறித்து வந்து அந்தந்த மாணவர்களையும் முடிவு செய்யலாம் சொல்லியிருந்தாங்க. பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட அனுமதி பெற்றுக்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க. பேரண்ட்ஸோடைய அனுமதி லெட்டருடன் வரும் மாணவர்கள் மட்டுமே வகுப்பறையில் அனுமதிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. 2 வாரங்களுக்கு வகுப்பறை நடத்தவும் அதன் பின் தொடர்ந்து நடத்துவதா வேண்டாமா என்பது குறித்து அப்பொழுதுள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் தனியார் பள்ளிகள் தரப்பு குறித்து அந்தந்த பள்ளி நிர்வாகமே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் சொல்லியிருந்தாங்க. ஸோ மாணவர் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியமும் கிடையாது சொல்லியிருக்காங்க. அதன்படி வந்து 9 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு திங்கள், புதன், வெள்ளி ஆகிய நாட்கள்லையும், 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு செவ்வாய், வியாழன், சனி ஆகிய நாட்கள்லையும் வகுப்புகள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து அதிகபட்சம் 20 மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கு. காலை மதியம் என 2 ஷிப்ட்களாக வகுப்பு நடத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்திருந்தாங்க. இதன்படி வந்து 4 முதல் 6 மாநில அரசுகள் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்க முடிவு செய்திருக்காங்க. அதில் வந்து கர்நாடகா, ஆந்திரா, அசாம், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், இந்த 6 மாநில அரசுகளும் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி பள்ளிகள் திறக்க முடிவு செய்திருக்காங்க. மற்ற மாநிலங்களில் பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் தரப்பு விஷயமா பள்ளி கல்வித்துறை என்ன சொன்னாங்கன்னா, அக்டோபர் 5 முதல் பள்ளிகளை விருப்பத்தின் பெயரில் மட்டும் மாணவர்களை அனுமதிக்கலாமா என ஆலோசனை மேற்கொண்டாங்க. ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ணும் போது 6th-8th மாணவர்களுக்கு மார்னிங் ஷிப்ட்லையும், 9th-12th மாணவர்களுக்கு ஆப்டர்நூன் ஷிப்ட்ல கிளாஸ் நடத்தவும் பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டாங்க. இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தார்னா, பள்ளிகள் தரப்புக்கு அப்புறம் சுயேட்சை முறையான வகுப்புகள், அதாவது ஷிப்ட் முறையில் வகுப்புகள் கிடையாது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தாரு. அனைத்து வகுப்புகளும் ஒரே நேரத்தில் திறக்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ணும் போது தனிமனித இடைவெளியை பின்பற்ற தேவையான வகுப்பறைகள் உள்ளதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தாரு. ஸோ அதனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் வந்து எல்லா கிளாஸ்க்கும் ஒரே டைம் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். அது வந்து இந்த கொரோனா தாக்கம் குறைந்த அப்புறமேட்டுக்கு பேரண்ட்ஸுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய கருத்துக்கள் கேட்ட அப்புறமேட்டுக்கு பள்ளிகள் தரப்பு குறித்து முடிவெடுக்கப்படும்ட்டு தமிழக முதலமைச்சராகட்டும் இல்லை பள்ளி கல்வித்துறை அமைச்சராகட்டும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பள்ளிகள் தர பார்த்தீங்கன்னா அக்டோபராக, நவம்பராக, டிசம்பராக ஆகிட்டு இன்னும் எந்த ஒரு தகவலும் வெளியாகலை. ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள்ளே பள்ளிகள் திறக்கப்படும், ஆனால் எந்த மாதம் திறக்கப்படும்ட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளியாகலை. ஸோ இந்த கொரோனாவின் தாக்கம் பொறுத்தே ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 4 முதல் செப்டம்பர் 25 வரைக்கும் எந்த ஸ்கூல்லையும் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்ட்டு பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எடுக்கூடாது. அவங்களை அப்ரோச் பண்ணலாம். tnschools.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் சிஓக்கான மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி புகார் அளிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் ஷேர் பண்ண அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.